ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிரேம் சாட்பாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே நம்ம சிம்பிளாக சாஸ்லாம் இல்லாமல் டேஸ்டியாக அப்படியே ரோட் சைடில் எப்படி செய்வாங்களோ அதே மாதிரியான ஒரு நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது ஒரு 35 ருபீஸ். அதுலேயே ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை நம்ம எப்படி செய்யலான்னு பாருங்க. நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த நூடுல்ஸ் எத்தனை எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டம்ளர் பெரிய சைஸ் டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் 2 ட்ராப் வந்து ஆயில் விடுங்க. ஏன்னா நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அப்புறம் கல்லுப்பு, தேவையான அளவு மீடியமாக கல்லுப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக ஆகட்டும், நல்லா கொதிச்சு வர மாதிரி ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸை அப்படியே போட வேண்டியதுதான். இந்த நூடுல்ஸ் வேகத்துக்கு பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகும். மேக்ஸிமம் வந்து 5 மினிட்ஸ், அப்புறம் இல்லைன்னா 6 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான். நல்லா கொதிச்ச தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லே இருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். சைடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. கோஸ் நான் இன்றைக்கி எடுத்துக்கல. நான் வந்து பீன்ஸு 50 கிராம், கேரட்டு, அப்புறம் குடைமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கோஸ் எடுத்துக்கோங்க. அடுப்பில் பான் வச்சுக்கோங்க. பான் வச்சுட்டு 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதும் வெங்காயம் அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கூட நான் வந்து 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துச்சு. 1-6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நூடுல்ஸ் பாருங்கள், தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா அமுங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நூடுல்ஸை வெந்த பிறகு இதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம தனியாக பச்சை தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்து பச்சை தண்ணியில் மாற்றிட்டு உடனே 1 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம். பச்சை தண்ணியில் மாற்றணும்னா, ஏன்னா அதில் நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. ஒரு மாதிரி அந்த கஞ்சி தண்ணி மாதிரி தண்ணி நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க பச்சை தண்ணியில். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு காய்கறிகள்லாம் போட்டுக்கோங்க. காய்கறிகளை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கும்போது அதுலேயே கொஞ்சம் முக்கால்வாசி வெந்துவிட்டும், காய்கறிகள்லாம் வெந்துவிட்டும். அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸை போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸ் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். 50 கிராம் அந்த மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. குடைமிளகாய் சீக்கிரமாக வெந்துடும், இல்லை ரொம்ப அதிகமாக வேகக்கூடாதுன்றதுக்காக நான் லாஸ்ட்டாக போடுறேன். நீங்கள் வந்து குடைமிளகாய் சேர்த்துக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கோஸ் போடல இன்றைக்கி. நீங்கள் போட்டுக்கோங்க, கோஸ் போட்டுக்கோங்க. இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து சாஸ், அந்த டொமேட்டோ சாஸு, சில்லி சாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஆர்டினரியாக நம்ம செய்ய போகிறோம். டக்குன்னு வீட்டில் என்ன இருக்கோ அந்த வீட்டில் உள்ள பொருளை அதை வச்சே நம்ம செய்ய போகிறோம். நம்ம போய் தேவையான அந்த சோயா சாஸ் தேடிட்டு அந்த இதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சே டேஸ்டியாக செய்யலாம். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லிடுங்க. இப்போ வெங்காயம், அந்த கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு நான் 2-3 மினிட்ஸ் அதை தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் குடமிளகாய் போட்டுக்கிறேன். ஏன்னா குடமிளகாய் வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அதனால நான் லாஸ்ட்டாக போட்டுக்கிட்டேன். இப்போ குடமிளகாய் 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரைனால் லைட்டாக வதங்கட்டும். அந்த இதுலேயே கொஞ்சம் வெங்காயத்தோட அந்த ஈரப்பதத்துலேயே கொஞ்சம் வெந்துடும், நல்லாவே வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வாங்கின நூடுல்ஸ் பேக்கெட்டில் ஒரு மசாலா, மேகியில் எப்படி மசாலா பேக்கெட் கொடுத்தாங்களோ அதை மாதிரி ஒரு மேகி பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, மசாலா பேக்கெட்டு. நான் வந்து இப்போ அந்த வெஜிடபிள்ஸ் கூட அந்த மசாலாவை போட்டுக்கிறேன். போட்டுட்டு எக் நூடுல்ஸ் அப்படின்றதுனால நான் 2 எக்கு வந்து உடச்சி நடுவில் சென்டரில் ஊற்றிக்கிறேன். சென்டரில் ஊற்றி பொரியெல்லாம் தனியாக ஓரமாக வச்சுட்டு நடுவில் எக்கை வந்து நம்ம கலக்கிக்கலாம். அது கொஞ்சமாக பொரிஞ்சு மேலே வரும், பொரியல் மாதிரி வரும். இப்போது இந்த மசாலாவில் நம்ம நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்கை வந்து நம்ம இந்த மாதிரி நடுவில், ஏன்னா அது தனியாக செய்யணும்னு அவசியம் இல்லை, இது கூடயே இப்படியே செஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் இரும்பு கடாயில் செய்வாங்க. ஸோ ஹீட் அதிகமாக வச்சு செய்வாங்க. இப்போ நம்ம நான் ஸ்டிக்குன்றதுனால ஹீட் அதிகமாக வச்சோம்னா இது வந்து கருகிடும். ஸோ நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்மக்கிட்ட என்ன வெசில் இருக்கோ அதை வச்சு தானே செய்ய முடியும், அதனால் அதுலேயே செய்யுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பாத்திரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முட்டையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே நான் நூடுல்ஸ் வந்து உதிரி உதிரியாக அது எண்ணெய் போட்டு நம்ம கொதிக்க விடும் போதே, வேக வைக்கும் போதே உப்பு போட்டுட்டு எண்ணெய் 2 ட்ராப் நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். பார்க்க தான் இப்படி இருக்கே தவிர அது ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லா ஓரளவுக்கு உதிரி உதிரியாகவே இருந்துச்சு. கடையில் சாப்பிட்றத விட நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து போட்டு நம்ம கிளற வேண்டியது தான். 3 மினிட்ஸ் நல்லா எல்லாத்தையும் கிளற வேண்டியது தான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க. உங்கள்கிட்ட அயன் கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லாவே கிளறலாம். நான் இன்றைக்கி நான் ஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு
நம்ம வந்து பெப்பர் தூள் போட போகிறோம். பெப்பர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போடுங்க. நான் 1/2 ஸ்பூன் பெப்பர் வந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம்ன்றதுனால அதிகமாக நான் 1 to 2 ஸ்பூன் வந்து மிளகு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக அந்த ஃப்ளேவர் சேர்க்கும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம காய்கறி போடும்போது அதை ஆட் பண்ணியிருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் வருமானு தெரியல எனக்கு. நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணேன். பெப்பர்லாம் ஆட் பண்ண பிறகு அந்த மட்டன் மசாலா நான் ஆட் பண்ணேன். இல்லை கரம் மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதுதான். கண்டிப்பாக அந்த கடையில் இருந்த அந்த சோயா சாஸு, அஜினமோட்டோ, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ரெட் சில்லி, சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே நிக ஒரு 90% அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லிவிடுங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. Thanks for watching.